கத்தலுக் நண்பாளர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பயனினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவோட இரண்டு நிமிடம் என்று சொல்லப்படுகிற இந்த அருமையான காலை தியானத்தை கடவுள் நம் ஆண்டோருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்கலாம் இன்றைய நாளிலும் கூட நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் கத்தரின் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனிதன் எனக்கு விரோதமாக என்ன செய்வான் இந்த சங்கீதத்தின் இந்த திருமொழி வசனம் ஆரம்பிக்கும்போதே போதே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை எழுதும்போதே கத்தர் என் அருகில் இருந்தால் என்று பதிவிடவில்லை மிக உறுதியாக பதிவிடுகிறார் கத்தர் என் அருகில் என் பட்சத்தில் என் பக்கத்தில் இருக்கிறார் மிக உறுதியாக மிக நேர்த்தியாக இந்த பற்றுருதியை அவர் செய்கிறார் பற்றுறுதியான இந்த வார்த்தையை அவர் பதிவிடுகிறார் கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறார் எனக்கும் உங்களுக்கு முதல்ல அந்த நம்பிக்கை வர வேண்டும் இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறார் எப்பொழுது இந்த நம்பிக்கை நமக்கு உருவாகும் அன்றாடம் இயேசு கிறிஸ்துவை நாம் இருக பிடித்து கொள்ளும் நம்முடைய ஜபத்தில் அவரை சந்திக்கும் போது நம்முடைய இறைவேண்டல்களிலே அவரை நாம் நினைக்கும் போது அதாவது நம் தேவைக்காக அவரிடம் செல்லாமல் அவரோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் அவரோடு நாம் ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது நமக்குள் ஒரு உறுதிப்பாடு வரும் என்னவென்றால் கடவுள் என் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறார் அந்த உறுதிப்பாடு வந்தவுடன் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா நான் பயப்படேன் எனக்கு பயம் என்னை விட்டு போகிறது இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த உலக கவலைகளில இந்த அநீதியான உலகத்திலே பல பயங்கள் பல பயத்தினால் தொல்லைகள் இந்த பயம் என்னை விட்டு நீங்கி விடுகிறது மூன்றாவது நமக்கு விரோதமாக இருக்கிறது ஏதோ ஒரு விலங்கோ ஏதோ ஒரு பொருளோ அல்ல எப்பொழுதும் நமக்கு விரோதமாக இருப்பது விசாசனுடைய எண்ணங்களை கொண்டிருக்கிற அதாவது கத்தருடைய எண்ணத்திற்கு மாறாக செயல்படுகிற மனிதர்கள்தான் பல வேளைகளிலே ஏதோ ஒரு இடத்துல காரணமில்லாமல் நாம் தாவித அரசனை போல நாம் மனிதர்களால் தொல்லைக்குள்ளாக ஆக்கப்படலாம் பெரியமானவர்களே முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் காரணமே இல்லாமல் என்னை இனிமேல் பகை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தாவிதரசன் சொல்லுவது போல ஒரு சூழல் இருக்கிறது அப்படி இருக்கிற அந்த சூழலையும் கடவுள் மாற்றி போடுவதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மனிதன் எனக்கு என்ன செய்வான் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் என் அருகில் கடவுள் இருக்கிறார் நான் பயப்படேன் இந்த நாளிலே கடவுள் நம் நம் அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் யாராலும் கடவுளை தாண்டி இயேசு என்ற அந்த மிகப்பெரிய வல்லமையை தாண்டி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது காட் you கத்தர் நமோடு நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்